இயப்பேன்னு ஒரு அன்பு இருக்குது, அதுதான் டிவைன் கைண்ட் ஆஃப் லவ், காட் கைண்ட் ஆஃப் லவ், தேவன் நமக்கு செலுத்தின அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், பர்ஃபெக்ட் லவ், அன்கண்டிஷனல் லவ். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பில் கொஞ்சமும் என்ன கிடையாது, குறைய கொஞ்சம் கூட குறையில்லை. எந்த விதத்தில் நீங்கள் அந்த அன்பை தேடி பார்த்தாலும் அந்த அன்பில் குறை இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான லவ் இந்த தேவனுடைய அன்பு. அந்த அன்பத்தை நான் விளங்கிக் கொள்வதற்கு இந்த வேதம் தான் எனக்கு உதவி செய்கிறது. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன், அன்கண்டிஷனல் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அர்த்தம் அன்கண்டிஷனல்னா எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை, நீ இதை செஞ்சினா நான் அதை செய்வேன், இதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்மளாம் அப்படி தானே, இதை ஒன்றை மட்டும் செஞ்சுடு நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படிம்போம், ஒரு வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடு மீதி வேலையை நானே செஞ்சிட்றேன், இதெல்லாம் கண்டிஷனல். ஒரு காரியத்தை சொல்லி எதிர்பார்த்து செய்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படி தெரியுமா, எதையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்காம நம்மை பூரணமாக நேசிக்கிற அன்பு அப்படின்னு பார்க்கலாம். அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒன்றை புரிஞ்சுக்கணும், நேற்றும் அன்பாக இருந்தார், இன்றைக்கும் அன்பாய் இருக்கிறார், நாளைக்கும் அன்பாகவே இருப்பார். அதான் பர்ஃபெக்ட் கண்டிஷன். கைத்தறியில் கதை படுத்த பார்க்கலாம், இந்த அன்பு ஒரு காலமும் மாறாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், அன்கண்டிஷனல் லவ். ஒரு கண்டிஷனுக்குள்ளே வச்சு இப்படிலாம் செஞ்சேன்னா நான் செய்வேன்னு சொல்கிறது இல்லை, எதையுமே நீ செய்யாட்டாலும் பரவாயில்ல, நான் உன நேசிக்கிறவராக இருக்கிறேன். கைகளை தமிழகத்தை ஒரு காரியத்தை நான் கேட்குறேன், கொஞ்சம் நீங்கள் எல்லாம் சொல்லணும். கடவுள் சிலுவை வரைக்கும் போகிறதுக்காக நீங்களும் நானும் என்ன தியாகம் பண்ணிட்டோம் கடவுள்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணுவோமே. அவர் அவ்வளவு தூரம் தன் உயிரையே கொடுக்கிற அளவிற்கு நீங்களும் நானும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், அவ்வளவு பெரிய தியாகம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர் அன்பு எப்படி பண்ணுறது தெரியுமா, நீ எதுவுமே செய்யாட்டாலும், அதான் பைபிளில் சொல்லப்படுது, நான் பாவிகளாக இருக்கையில் என்ன பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் நீ இல்லை, ஸ்டேட்டில் நீ இல்லை, ஆனால் நான் ஒன்று என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். You are not right. நீ சரி இல்லைங்கிறது எனக்கு என்ன செய்யுது, பேச மாட்டேங்கிறீங்களா, தெரியுது. உன்ட்ட பிரச்சனை இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. நீ குறை உள்ளவன் என்கிறது எனக்கு தெரிகிறது. நீ பின்னடைவில் இருக்கிறாய் என்கிறது எனக்கு புரிகிறது. ஆனாலும் இந்த குறைவோ இந்த பிரச்சனையோ இந்த பின்னடைவோ எதை மாற்றுகிறது இல்லை, எனக்குள்ள உன் மேலே இருக்கிற அன்பில் கொஞ்சமும் மாற்றத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. நம்பிக்கைக்குள்ளவாங்க, என்னை தூக்க விட மாட்டாங்களா, என்னை உயர்த்தி விட மாட்டாங்களா, என்னை அது பண்ண விட மாட்டாங்க, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்கள் நல்வாழ்க்கையை நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதனால தான் சொல்கிறேன், சில தவறான நட்புகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம், தேட ஆரம்பிச்சிடுறோம். எதனால் தெரியுமா, சரியான அன்பை விளங்காததுனால தவறான அன்பை தேட ஆரம்பிச்சிடுறோம். இருக்கீங்களா, இங்கே நமக்குன்னு ஒரு வட்டத்தை அமைக்கிறோம் பாருங்க, ஏன் இந்த அன்பு நமக்கு புரியலை, இந்த டிவைன் லவ் நமக்கு விளங்காததுனால எனக்கு பின்னாடி பேக்கப்பில் என்னை சுற்றி நின்று எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவன் இருக்கிறார் என்கிறத புரியாததுனால தான் ஒரு ராங் ரூட்டை எடுத்து வேற விதமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், வேலை செஞ்சிட்ருக்கிறோம். நான் சொல்கிறேன், அந்த நிலைமையெல்லாம் வச்ச காட்டிலும் என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எப்படி என்னை நேசிக்கிறவரா, இது நம்புறீங்களா?